ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டக்காய் கடாயில் தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளோ. கருவேப்பிலை ஒரு கொத்து, 3-4 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனியன் எடுத்துக்கலாம், ஒரு ஃபுல் பெரிய சைஸு. 5-6 பூண்டு பல்லு ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது தக்காளி, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் 250 கிராம்ஸ் ஆஃப் வெண்டக்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும், அதாவது ஒரு டீ கிளாஸ் இருக்கும்ல அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், வெண்டக்காயோட கலர் மாறி இருக்குல்ல, இப்போ வெண்டக்காய் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ரைஸோட சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து ஒயிட் களி, அதாவது வீட் களி செஞ்சுருக்கேன், அது கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.